வணக்கம் மக்களே, கூகுள் பிக்சல் 6 சிப் ஷார்ட்டேஜால் பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 6 லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து அடுத்தவங்கள்ட்ட ப்ராசர் வாங்கினா தானே எங்கள் ஃபோன் லான்ச் பண்ண முடியாது. ஸோ நாங்களே சொந்தமாக ப்ராசர் தயார் பண்ணி எங்கள் ஃபோனை லான்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓன் ப்ராசர் லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க, கேமரா எந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இதோட ப்ரைஸ் என்ன, லான்ச் டேட் என்னென்று எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். எப்போவுமே பிக்சல் ஃபோன்ஸை பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு கேமராலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த தடவை கூகுள் வந்து அவங்களோட ஓன் ப்ராசர் தயாரித்து அவங்களோட ஓன் ஃபோனில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு கரண்ட்டாக மார்க்கெட்டில் ஓன் ப்ராசர் தயாரிக்கிற கம்பெனிஸ்லாம் யாராண்டு பார்த்தீங்கன்னா ஐஃபோன், சாம்சங், ஹுவாவே. ஸோ ப்ராசர் தயாரிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. ஆனால் கூகுளுமே அவ்வளோ சின்ன கம்பெனியில் இல்லை, ரொம்ப பெரிய கம்பெனி. அவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஓன் ப்ராசர் தயாரிக்க முடியும் தான். பட் இது ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன், அவங்களால புது மேனுஃபேக்சரிங் பிளான் ரெடி பண்ணி ஆட்களை சேர்த்து ப்ராசர் தயாரிக்கின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதனால தான் ஆல்ரெடி சிப் தயாரிக்கிறவங்கள்ட்டே அவங்களோட ஓன் ப்ராசர் தயாரிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா சாம்சங். எஸ், கூகுள் வந்து சாம்சங்கோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு தான் அவங்களோட ப்ராசர் தயாரிக்க போகிறாங்க. சாம்சங்கிட்ட ஆல்ரெடி எக்ஸ்னோஸ் தயாரிக்கிறதுக்கு பிளான்ட் இருக்குது, ஆட்கள் இருக்காங்க. அதே பிளான்ட்டில் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் கூகுள் அவங்களோட ப்ராசஸரை சாம்சங் பிளான்ட்டில் தயாரிக்க போகிறாங்க. ஸோ சாம்சங்கோட டெக்னாலஜியை கூகுள் யூஸ் பண்ணிக்குவாங்க, கூகுளோட சாஃப்ட்வேர் டெக்னாலஜியை சாம்சங் யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. இதுதான் அவங்களுக்குள்ள ஒரு பார்ட்னர்ஷிப். ஸோ கூகுளும் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா இனிமேல் எக்ஸ்னோஸ் 888 A14 எனக்கெலாம் செம டஃப் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் மிட்ரேஞ்ச் ப்ராசராக தான் கூகுள் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே எடுத்தோடனே புளியங்கம்பை பிடிக்க வேணாம், படிப்படியாக முன்னேறலான்ட்டு கூகுள் பிளான் பண்ணுறாங்க போல். ஸோ இது வந்து A14 பயானிக்கு பக்கத்துலோட வராது, ஸ்னாப்ட்ராகன் 888 கண்டிப்பாக ஈக்குவலே கிடையாது. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 700 சீரீஸ் ப்ராசருக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஜிபி பார்த்தீங்கன்னா சாம்சங் யூஸ் பண்ணுற மாலி ஜிபியு தான் இவங்களோட ப்ராசருமே யூஸ் பண்ண போகிறாங்க. 5 nanometer பில்ட் பண்ண போகிறாங்க. என்னடா இது, ஃபஸ்ட் டைமாக கூகுள் ப்ராசர் லான்ச் பண்ணுறாங்க, ஆனால் அது மிட்ரேஞ்சாக லான்ச் பண்ணுறாங்களேன்னு யாரும் கவலைப்பட வேணாம். ஏன்னா ஆண்ட்ராய்டு 1 பண்ணுறதும் கூகுள் தான். அவங்களோட சாஃப்ட்வேருக்கு அவங்களோட ஹார்ட்வேர் வந்து எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஆண்ட்ராய்டு 12 தான் இந்த ஃபோன் லான்ச் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது அந்த 12 ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும்ட்டு கூகுள் முடிவு பண்ணி தான் இந்த ப்ராசரை தயார் பண்ணுவாங்க. லைக் ஆப்பிள் மாதிரி, ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அவங்களோட iOS ஏற்ற மாதிரி தான் A14 பயணிக்க தயார் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே சேரும்போது பர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் இப்போ வரைக்குமே 6 GB ரேம் தான் அதிகபட்சமாகவே இருக்குது. ஆனால் அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் 16 GB ரேம் உள்ள ஃபோனுக்கு ஈக்குவலாக கொடுக்குது. ஸோ ஹார்ட்வேரும் அவங்களோடது, சாஃப்ட்வேர் அவங்களோடதாக இருக்கும்போது இந்த மாதிரியான நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஃபோன்லேயும் ஹார்ட்வேர் அவங்களோடது, சாஃப்ட்வேர் அவங்களோடது, அதுவும் கூகுள் வந்து சாஃப்ட்வேரில் பின்னி பண்ணிவாங்க. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், நாம் எதிர்பார்க்குற விட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, ப்ராசரை பற்றி ரொம்பவே நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ கேமராஸ் பற்றி பேசுவோம். ஏன்னா பிக்சல் ஃபோன்ஸ்னாலே கேமராஸ் தானே. வழக்கமாகவே ஒரு 3 வருஷமாகவே கூகுள் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிக்சல் ஃபோனில் ஒரே ஒரு சென்சார் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பேக்கில். அது என்ன சென்சார்னா சோனியோட IMX363 சென்சார் தான். எஸ், பிக்சல் ஃபோனும் சோனி சென்சாரை யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த சென்சார் வந்து வேறு எந்த ஃபோனில் யூஸ் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் கூடாது, பேட்டன் இருக்குது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த சென்சாரை மாற்ற போகிறாங்க, ஒரு புது சென்சாரை கொண்டு வர போகிறாங்கன்ட்டு தோணுது. அதுவுமே ஒரு 12.2 MP சென்சராக தான் இருக்கும். பட் செகண்டரி பார்த்தீங்கன்னா போன தடவை பிக்சல் 5 ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. டெலஃபோட்டோவும் சேர்த்து கொடுக்கலாம், பட் ரூமர்ஸ் படி பார்த்தா 2 cameras தான் பேக்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து சேஞ்சஸ் இல்லை, ஒரே ஒரு கேமரா தான். ஆனால் வந்து வீடியோ கெப்பாசிட்டி ஃப்ரண்ட்லேயும் 4K எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் ரூமர்ஸ் வருது. என்ன தான் பிக்சல் வந்து கேமராவில் சூப்பராக இருந்தாலும் வீடியோ கெப்பாசிட்டி வர்றப்போ ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன் அளவுக்கு தான் இருக்கும். இந்த அளவு அந்த வீடியோ கெப்பாசிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு தோணுது. அதோட ஃப்ரண்ட் கேமரா பற்றி பேசும்போது அந்த பஞ்ச் ஹோல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கும், பட் இந்த தடவை சென்டரில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா சாம்சங் கூட டைப் வச்சுருக்காங்க இல்லையா. இது இல்லாமல் நைட் மோட், ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி, டூயல் அப்பர்ச்சர், கலர் வேணியம் அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக சாஃப்ட்வேர்லேயே ஃபீச்சர்ஸ் கொண்டு வர தான் போகிறாங்க. அதெல்லாம் எப்படி பார்த்தாலும் இதுதான் கேமராஸில் தாறுமாறத்தான் இருக்க போது, அதில் எந்த சந்தேகமே இல்லை. இது கேமராஸ் இல்லாமல் டிசைன் அண்ட் பில்டுன்னு வரும்போது பெரிய சேஞ்சஸே இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைம் பிக்சல் 5 என்ன டிசைன் வந்துச்சோ அதே டிசைன் தான் இங்கேயும் இருக்க போது. அதே மாதிரி தான் பேக்லேயும் பயோரெசின் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண போகிறாங்க. நான் பயோரெசின் பிளாஸ்டிக்னு சொல்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நார்மலான பிளாஸ்டிக் ஃபோன்ஸில் வயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ண முடியாது. இந்த பயோரெசின் பிளாஸ்டிக் இருந்தால் உங்களால் வயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ண முடியும். அதே சமயம் IP ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து 5G கேப்பபிள் தான், அல்ட்ரா ஒயிட் பேண்ட் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ ரேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
டிஸ்பிளேனு வர்றப்போ எப்பவுமே பிக்சல் பார்த்தீங்கன்னா எல்ஜிட்டிருந்து தான் டிஸ்பிளே வாங்குவாங்க, ஓஎல் டிஸ்பிளே. இந்த தடவை சாம்சங்கோட பார்ட்னர்ஷிப் இருக்கனால மேபி சாம்சங்கோட ஆம்ல டிஸ்பிளே வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைமாக பிக்சல் ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வரப்போகுது. சைஸுமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிக்சல் வந்து ஒரே ஒரு ஃபோன் தான் லான்ச் பண்ணிட்டுருக்காங்க ரெண்டு வருஷமாக, 6 இன்ச்சுக்கான ஸ்க்ரீன் சைஸோட. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கான ஒரு பிக்சல் 6ம் 6.5 இன்ச்சுக்கான பிக்சல் 6 XL மாடலும் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4500 mAh தான் இருக்க போகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாக தான் தோணும், பட் அவங்களோட ஹார்ட்வேர் அவங்களோட சாஃப்ட்வேர் சேரும்போது ஓரளவுக்கு ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ரேம் பார்த்தீங்கன்னா ஹையர் ரேமாக 8 GBக்கான ரேம் வரப்போகுது அப்படின்ட்டு தெரிய வருது. சாஃப்ட்வேரை பற்றி சொல்லவே தேவையில்லை, ஏன்னா ஆண்ட்ராய்டு ஓன் பண்ணுறதே கூகுள் தான். இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 லான்ச் ஆகப்போகுது. ஸோ ஆண்ட்ராய்ட் 12 தான் இந்த ஃபோனும் வரும். ஆனால் ஆண்ட்ராய்ட் 12 சொல்லும்போது இவங்க சாம்சங்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணதாலே என்னமோ தெரியல, ரூமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1UA இருக்க நிறைய ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. வரட்டும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சரி, ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா US $700 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 52,000 வரும். ஸோ இந்தியாவை கொண்டு வரும்போது ஷிப்பிங் சார்ஜஸ் அதெல்லாம் சேர்த்து பார்த்தா கூட எப்படி பார்த்தாலும் 60,000 தான் வரும். ஒன் ப்ளஸ்ஸே 60,000 ஃபோன் லான்ச் பண்ணும்போது கூகுள் வந்து 60,000 கண்டிப்பாக லான்ச் பண்ணலாம், நல்ல டீலாக தான் இருக்கும். ஒரு சில பேர் கேட்பீங்க அந்த ஏ வேரியன்ட் என்னாச்சு, பிக்சல் 4A 3A மாதிரியும் மிட்ரேஞ்சிலேயே ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க, அந்த வேரியன்ட் என்னாச்சு என்ன, அந்த வேரியன்ட்டும் லான்ச் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக. அந்த ஃபோனுமே பார்த்தீங்கன்னா Snapdragon 765G லான்ச் ஆக போகுது. அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதமே லான்ச் ஆக போகுது. இந்த பிக்சல் 6 பார்த்தீங்கன்னா அக்டோபரில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஃபோனுக்கு அடுத்து இந்த ஃபோன் லான்ச் ஆகும் சொல்கிறாங்க. ஓகே, பிக்சல் 6 ரூமர்ஸ் படி பார்த்தனா இப்போதைக்கு இதுதான் தெரிய வந்திருக்கு. இது இல்லாமல் வேறு எந்த ஃபோனை பற்றியா தெரியணும் இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த நாள் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.